மாடல்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் கண்ட்ரோலரில் இருந்து எப்படியில்லாம் ரிசல்ட்டை வந்து கிளையண்ட்டுக்கு return பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அதில் ஒரு முக்கியமான most frequent யூஸ் பண்ணுற ரிசல்ட் என்ன அப்படின்னா வியூ ரிசல்ட் இந்த ரிட்டன் வியூ இல்லை view பார்ஷியல் வியூன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா எம்விசியனுடைய வியூ என்ஜின் கிளையண்ட்டுக்கு என்ன போகணுன்றத டிட்டர்மின் பண்ணுது இதுதான் அதுக்கு அர்த்தம் எம்விசியினுடைய வியூ என்ஜின் கிளையண்ட்டுக்கு என்ன அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணுதுன்னு அர்த்தம் இதே ரிட்டன் கான்டென்ட்டுன்னு கொடுத்தோன்னா கண்ட்ரோலரே டிசைட் பண்ணிடுது இதுதான் ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணணும் ரிட்டன் ஃபைல்னு கொடுத்தோம்னா கண்ட்ரோலரே டிசைட் பண்ணிடுது இதுதான் ரிட்டன் பண்ணுன்ட்டு வேற ரிட்டன் வியூ அல்லது பார்ஷியல் வியூன்னு கொடுத்தா கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு என்ஜின் இருக்குது அந்த என்ஜின்கு பேர் என்னன்னா வியூ என்ஜின் அந்த வியூ கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடுது நீ என்ன ரிட்டர்ன் பண்ணுவோ ரிட்டர்ன் பண்ணிக்கோன்னு கொடுத்துடுது ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலர் வியூ கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது சம் டேட்டாவையும் சேர்த்து அது மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் அந்த பேட்டன்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று என்னன்னா லிட்ரல் டெக்ஸ்ட் நம்ம என்ன டைப் படிக்கிறோமோ அது அப்படியே கிளைண்ட்டுக்கு போயிடும் இன்னொன்று என்ன அப்படின்னா கோடு எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அதை எவால்யூவேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அது கிளைண்ட்டுக்கு போகணும்னு அர்த்தம் இவ்வளோதான் வியூ என்ஜின் பண்ணுது ஸோ அப்போது இந்த கோடு எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும் சம் டேட்டாவை பாஸ் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அந்த டேட்டாவை தானே ரிக்கொஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேர்ம் தான் என்னென்னா மாடல் மாடல் இஸ் நத்திங் பட் ஏ டேட்டா இன் அனதர் வேர்ட்ஸ் மாடல் இஸ் நத்திங் பட் ஏ சிம்பிள் கிளாஸ் அவ்வளோதான் ஒரு கிளாஸ் அதுதான் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஹோம் கண்ட்ரோலரே எடுத்துக்கலாம் இந்த ஹோம் கண்ட்ரோலரில் பாருங்கள் இங்கேருந்து வியூ பேக் டாட் மெசேஜ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுது வியூ என்ஜின் கிட்டே நீ பார்த்துக்குவான்னு சொல்கிறது தான் வியூன்னு அர்த்தம் பார்சியல் வியூவோ வியூனுக்கு போட்டோம்னா என்ன அர்த்தம் வியூ என்ஜின் யூ டேக் கேர் ஆஃப் வாட் இஸ் ஷு பி ரிட்டன் டு த கிளையண்ட் அப்படின்றது அர்த்தம் பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் வியூ பேக் டாட் மெசேஜ்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம் இப்போ இதனுடைய வியூவுக்கு போகலாம் டு வியூ கொடுக்குறேன் ஸோ இங்கே பே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இந்த வியூ பேக் அப்படிங்கிறது கண்ட்ரோலருக்கும் வியூ என்ஜினுக்கும் காமனான ஒரு மெமரி ஏரியா ஸோ இந்த வியூ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பேக் டாட் மெசேஜ் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் வியூ பேக் டாட் லாங்குவேஜ் ஏதோ நம்ம நம்ம இஷ்டத்தை கொடுக்கலாம் சே ஷார்ப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த நேம் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதை நான் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஐஃபன் வியூ பேக் டாட் லேங்குவேஜ் ஓகே இப்போ பாருங்கள் இதை ரன் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டு ஐஃபோன் சீஷா ப்ரோக்ராமிங் ஸோ அப்படின்னா வியூ பேக் இஸ் ஒன் வே ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு வியூ என்ஜின் வியூ என்ஜினுக்கு ஒரு டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா ஸோ இந்த வியூ பேக் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு மெமரி ஏரியா அந்த ஏரியாவில் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு வியூ பேக்கில் போயிட்டு வியூவில் போயிட்டு நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஸோ எப்படி பாசிங் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு வியூங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா வியூ பேக் இன்னொன்று இப்போ மெத்தடு பார்த்திங்கன்னா வியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஓகே அது அது பழைய டெக்னாலஜி அதை நம்ம விட்டுடலாம் ஸோ வியூ பேக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சாரி இது வியூ மெசேஜ் இல்லை வியூ டேட்டா ஸோ அந்த வியூ டேட்டாங்கிறத நம்ம ஒரு முறை நான் காமிச்சிடுறேன் இந்த இடத்துல வியூ பேகுக்கு பதிலாக வியூ வியூ டேட்டா ஆஃப் ஜஸ்ட் எப்படி செக்ஷன் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வியூ டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது இதை யூஸ் பண்ணியும் நான் வந்து டேட்டாவை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வியூ டேட்டா ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பழைய மெத்தட் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்லை பட் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவைப்படும் ஸோ இந்த மாடல்லையும் நம்ம டேட்டாவை அனுப்ப முடியும் ஸோ ஒன்று வியூ பேக் இன்னொன்று வியூ மெசேஜ் சாரி வியூ டேட்டா ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது தட் இஸ் பாசிங் கிளாஸ் தட் இஸ் கிளாஸ் இட் செல்ஃப் ஆஸ் ஏ டேட்டா டு த வியூ ஸோ அதுக்கு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி டைப் ரிவ்யூன்னு சொல்கிறோம் அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ